ஓம் நம சிவாய குருவே துணை. அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 ராசிகளில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா துலா ராசி. துலா ராசிக்கான மூலிகை என்ன, அந்த மூலிகை எங்கே இருக்குது, அது எதுக்கெல்லாம் பயன்படுது, என்னென்ன நட்சத்திரத்துக்கு பயன்படுது, எந்த நாளில் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கான மூலிகை பார்த்திங்க அப்படின்னா நாயுருவி. இது வந்து பச்சை நிறமாக இருக்குது. ஆனால் இந்த பச்சை நிறம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதிலே எடுத்து நீங்கள் தாய்த்தமாக பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் இதிலே வந்து செந்நிறம் இருக்குங்க இல்லையா, செந்நிற நாயுருவி. அந்த செம்மை நிற நாயுருவியை நீங்கள் வந்து வளரும் முறையில் ஞாயிற்றுக்கிழமை போய் காப்பு கட்டி எடுத்து வந்து நீங்கள் தாய்த்தமாக அணியலாம். தாய்த்தமாக அணிஞ்சு வந்தீங்க அப்படின்னா இந்த துலா ராசிக்காரங்களுக்கு, அதுக்கு உடைய நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன தோஷ கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும், இல்லை வேறு கோட்பாடுகள், அதாவது வந்து வேறு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த செய்வினை ஏவல்கள் பில்லிசூனி இந்த மாதிரி பிரச்சனைகள், அது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும், இல்லை மனிதருக்கும் மனிதர் இந்த போட்டி பொறாமைகள் இருக்கும், எதிர் மனிதர்களுக்கும் மனிதருக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாயுருவி பார்த்திங்கன்னா அம்முட்டு வேலை செய்யும். இது வந்து ஒரு மனித வசியத்துக்கான ஒரு நாயுருவி. அந்த மாதிரி இந்த நீங்கள் நாயுருவியை வந்து நீங்கள் வளரும் முறையில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காப்பு கட்டி எடுக்கிறதுனால என்ன ஆகும், மனிதருக்கு மனிதர் வசமாவாருங்கள், வசியமாவாங்க, எதிரிகள் வசியமாவாங்க. எதிரிகள் அப்படிங்கிறத உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போகும். நார்மலாக எல்லாருமே போடக்கூடிய தாய்த்தம் தான் இது. ஆனால் இருந்தாலும் இந்த துலா ராசிக்காரங்கள் அதுக்குள்ளேயான 3 நட்சத்திரக்காரங்கள் போடுறதுனால என்னாகும் அப்படின்னா, மேலும் அதிக வலிமை கிடைக்கும். அதனால் எதிரி தொல்லைகள் நீங்கும், வாழ்க்கையில் வந்து மேம்பட்ட நிலை வரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள்னால் வரக்கூடிய சூழ்நிலைகள், அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் தீரும். சரிங்களா, திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது வந்து துலா ராசிக்காரங்க 3 நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளரும் முறையில் ஞாயிற்றுக்கிழமை போய் காலையில் தூபதீபம் காட்டி, இதுக்கு வந்து ஊதுபத்தி சாம்பிராணி போக காமிச்சு, அதுக்கு பிறகு வந்து எலுமிச்சம் பண்ணி பலி கொடுத்து, வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் படைச்சி, இதுக்கு வந்து அவுள் பொறி கடலை, இந்த 3 பொருளுமே அச்சுவெல்லம் இந்த 4 பொருளும் சேர்த்து படையலாக வச்சு, இதை வந்து நீங்கள் தாய்த்தம்மா வந்து வெள்ளியில் அணியலாம், இல்லைன்னா பஞ்சலோகத்தில் அணியலாம், இல்லைன்னா தங்கத்தில் அணியலாம். செம்பு மட்டும் அணிய வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து காலத்துக்கு உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பஞ்சலோகமோ வெள்ளியோ தங்கத்துலேயோ நீங்கள் தாய்த்தம்மா அணியும் போது உங்களுக்கு அந்தளவுக்கு வேலை செய்யும். சரிங்களா, இன்றைக்கி வந்து இந்த துலாம் ராசிக்கான நாயுருவியை பற்றி பார்த்தோம். அடுத்த முறை ஒரு நல்ல வீடியோவில் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். எல்லோரும் வந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பிரச்சனைகள், உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, ஓம் நம சிவாய.